Hi friends, welcome to Tamil Nork YouTube channel. In this video, we will talk about the Tamil Nork channel. We will talk about the driver, technician, and senior factory assistant. In the moon, we will talk about the vacancy. So, we will talk about the detail of the channel. Subscribe to the subscribe number. We will friends about the video. We will skip the video. Skip நாம முழுசா பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் TNPSC எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்றவங்க நீங்க உங்களுக்கான சூப்பரான கைடு தான் அனகாடமிக் அப்ளிகேஷன் இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ்ல கோர்சஸ்லாம் நடத்திட்டு வராங்க அதோட ডেইলি லைவ் கிளாसेसலாம் நடத்திட்டு வராங்க ஏதாச்சும் டவுட்னா உடனே லைவ்ல கிளியர் பண்ணிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ்ல டெஸ்ட் சீரிஸ் அண்ட் டெஸ்ட் மற்றும் அன்லிமிட்டட் அக்சஸ் தரங்க தற்சமயம் பாத்தீங்கன்னா இலக்கு குறிக்கோள் மற்றும் பேட்ச் கோர்சஸ்லாம் நடந்துட்டு வருது இந்த அறிவிப்பை நீங்க பயன்படுத்திக்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை டச் பண்ணிடுங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல பிளஸ் சிம்பல் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா அவசம் சொல்லிட்டு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண சொல்வாங்க நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்றதனால 10% டிஸ்கவுண்ட் பெற்றுக்கலாம் உங்களால மொத்தமா பே பண்ண முடியல இஎம்ஐ வசதியும் கொடுத்துறாங்க அதுல நீங்க பே பண்ணிக்கலாம் இந்த அறிவிப்பை நீங்க பயன்படுத்தவே இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்க HVD னு சொல்லக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அதாவது வந்து ஹெவி டிரைவரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கான வேகன்சி கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கான சாலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19500 ரூபாயில இருந்து 62000 ரூபாயில உங்களுக்கு சாலரி கிடைக்கும் நீங்க இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதாவது பாஸ் ஆயிருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலிட் டிரைவிங் லைசென்ஸ் இப்போதைக்கு வச்சிருக்கணும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து 3 வருஷம் மினிமமும் வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவரா இருந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் இவங்களுக்கு வந்து சாலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19500 ல இருந்து 62000 வரை உங்களுக்கு சாலரி கிடைக்கும் நீங்க இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 10 ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதோட நீங்க என்ன பண்ணிக்கணும் ஐடி சர்டிபிகேட்ல வந்து மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏனிஸ் கண்டிஷனர்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்என்டிசி வந்து என்ன பண்ணிக்கணும் என்டிசி சர்டிபிகேட் வச்சிருக்கணும் இல்லனா நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டு ஐடி படிச்சவங்களும் எலிஜிபிள் இதுக்கு டிஎம்இ படிச்ச டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சவங்களும் எலிஜிபிள்னு சொல்லிருக்காங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன சாலரி தருவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 15700 சாலரியில இருந்து 50000 வரை உங்களுக்கு சாலரி கிடைக்கும் இதுக்கு நீங்க என்ன எலிஜிபிலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 12 ஆம் பாஸ் ஆயிருக்கணும் இல்லனா நீங்க ஐடி ல ஏதாவது ட்ரேட் முடிச்சிருந்தாலும் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுதாங்க இதோட டீடைல் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல நான் கொடுத்திருக்கேன் அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்துங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பாப்போம் ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா HVD சொல்லக்கூடிய இந்த ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 35 வயசு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜா கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசிக்கு பாத்தீங்கன்னா 32 வயசு ஓசி கேஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 30 வயசு வந்து டிரைவர் வேகன்சிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 35 வயசு வந்து உங்களுக்கு அதிகபட்ச வயசா கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 32 வயசு வந்து உங்களுக்கு அதிகபட்ச வயது கொடுத்துருக்காங்க ஓசி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 30 வயசு வந்து உங்களுக்கு அதிகபட்ச வயதா கொடுத்துருக்காங்க அடுத்தது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 35 வயசு உங்களுக்கு அதிகபட்ச வயது எம்பிசி டிஎன்சி பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 32 வயசு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓசி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 30 வயசு வந்து அதிகபட்ச வயசா கொடுத்துருக்காங்க மினிமம் பாத்தீங்கன்னா 18 வயசு பொறுத்து அறிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓசி பிசி பிசி எம்பிசி இந்த கேட்டகரிக்கு உள்ளவங்கலாம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் பே பண்ணணும் அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பே பண்ணணும் இது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க நீங்க இதுக்கு டிடி எடுக்கணும் டிடி வந்து அட்ரஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்த்து தெளிவாக டிடி எடுத்துங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன இணைச்சான பண்றதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முறையில செலெக்ஷன் பண்ணுவாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனும் ஓரல் டெஸ்ட்டும் வைப்பாங்க செகண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான ஹால் டிகிட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதோட என்னென்ன இணைச்சு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி வந்து உங்களோட சர்டிபிகேட்ஸ் வந்து எல்லாத்தையும் உங்களோட சைன் போட்டு நீங்க என்ன பண்ண இணைச்சிடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா டிடி எடுத்த அந்த 250 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கேட்டகரிக்கு கேட்டகரியா வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா அதையும் எடுத்துருங்க அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டோட என்வலப்பு கவர் வந்து 3 வச்சிருங்க அப்புறம் வந்து 2 காப்பீஸ் வந்து ஹால் டிக்கெட் 2 காப்பி வந்து ஹால் டிக்கெட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருக்கு அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து 2 காப்பி நீங்க ஹால் டிக்கெட் எடுத்துருங்க அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 இதுதாங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சு அனுப்ப போறீங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா இணைச்சு நீங்க
அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் என்ன பண்ணிடுங்கன்னா ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க, ஓகேங்களா? அதுக்கான எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் வந்து நான் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டிடி எப்படி எடுக்கணுன்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் மற்ற நம்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின்ட் ஆகுவாங்களாம், ஜாயின்ட் ஆகிக்கிங்க. தேங்க்யூ நம்பா.